நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்பசோடன். தமிழக அரசாங்கத்துக்கு நீதிமன்றம் கொட்டு. நீதியரசர் சரமரி கேள்வி. உதயநிதி அவர்களுடைய சனாதன பேச்சுக்கு அவர் வைத்த வாதம் நீதிமன்றத்தில். இந்த ரெண்டு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தமிழக அரசாங்கத்துக்கு நீதிமன்றம் வைத்த கொட்டு, நீதியரசருடைய சரமரி கேள்வி பார்த்துடலாமா? பாமகவினர் அவருடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து மதுவிலக்கு கொள்கை தான். மருத்துவம் எல்லோருக்கும் இலவசமாக கிடைக்கணும், தரமாக கிடைக்கணும். பணக்காரனுக்கு ஒரு மாதிரி இருக்குது மருத்துவம், ஏழைக்கு ஒரு மாதிரி இருக்குது மருத்துவம். அரசாங்க மருத்துவமனை இருக்குது, இருந்தாலும் பணக்காரர்கள் வந்து அந்த அரசாங்க மருத்துவமனைக்கு போகிறாங்களா? அப்போ மருத்துவம் வந்து தரமாக இல்லை இல்லையா? ஸோ மதுவிலக்கு வேணும், தரமான மருத்துவம் வேணும். அதே மாதிரி அரசு பள்ளிகளில் நிறைய வாத்தியார் வேலை செய்கிறான், ஆனால் அப்படி வேலை செஞ்சாலும் அந்த ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பிள்ளைங்களை அரசு பள்ளியில் படிக்க வைப்பது கிடையாது. அவங்க மீதே அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு அதன் மூலமாக பெரிய பெரிய ஆளாக உருவாக்கலாம் என்று சொல்லிவிட்டு தனியார் பள்ளிக்கூடத்தை தான் நாடி போகிறாங்க. ஆனால் பாமகனுடைய மூன்றாவது பிரதான கொள்கை அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கல்வி சமமாக இருக்கணும், தரமாக இருக்கணும். இது மூன்றும் தான் இலவசமாக கொடுக்கணும், மற்ற எதுவும் இலவசமாக கொடுக்கக்கூடாது என்பது பாமகனுடைய கொள்கை. அதனால் எப்போதுமே சரி மதுவுக்கு எதிராக பேரணி நடத்துவாங்க. இப்போ திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா ரொம்ப இலகுவாக கிடைக்குதான், நிறைய புழக்கத்தில் இருக்குதான். போதைப் பொருள் ரொம்ப புழக்கத்தில் இருக்குதான். அதை தாண்டி மது, இது மூன்றும் தடையின்றி கிடைப்பதனால குற்றச்செயல்கள் அதிகரித்து விட்டுதான். அதனால் இந்த மூன்றையும் எதிர்த்து ஒரு இருசக்கர பேரணி நடத்த வேண்டும் என்று பாமக ஆசைப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டத்தில். ஸோ அதனால் பாமக போய் பார்த்தீங்கன்னா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு இடத்துல அனுமதி கேட்குறாங்க, நாங்கள் இருசக்கர வாகன பேரணி நடத்த போகிறோம் மதுவுக்கு எதிராக, ஸோ அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறை சார்பாக அனுமதி மறுக்கப்படுகிறது. உடனடியாக அந்த பாமகனுடைய ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுறாரு. இந்த மாதிரி மதுவுக்கு எதிராக, போதைப் பொருளுக்கு எதிராக, கஞ்சாவுக்கு எதிராக ஒரு இருசக்கர வாகன பேரணி நடத்தலாம் என்று நாங்கள் இருந்தோம், ஆனால் கடைசி நேரத்தில் காவல்துறையானது அனுமதி மறுத்து விட்டது, எங்களுக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முறையிட்டார். இதை விசாரித்த நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, தமிழக காவல்துறை வந்து நவம்பர் 17க்குள்ளே பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய கேள்விகளும் அடுக்கினார். என்னங்க இது, மராத்தான் ஓடுவதற்கு நீங்கள் அனுமதி இருக்குது, நடைப்பயிற்சி பழகுவதற்கு அனுமதி இருக்குது, ஆனால் மதுவுக்கு எதிராக ஒரு பேரணி போனால் அதுக்கு அனுமதி கிடையாதா? காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி எந்த போராட்டம் நடத்தினாலும் எந்த பேரணி நடத்தினாலும் அவங்களுக்கு ஆதரவாக அனுமதி கொடுக்கும், ஆனால் எதிர்கட்சிகளுக்கு ஏதாவது ஒரு பேரணி போனால் அனுமதி கொடுக்க மாட்டீங்களா? இல்லை காவல்துறை வந்து மக்களுக்கானதா இல்லை ஆளுங்கட்சிக்கானதா? அதோடு போச்சுன்னா மத்திய அரசாங்கமானது இந்த அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை ரெய்டு நடந்தா, இது மத்திய அரசாங்கத்துடைய ஏஜென்சி, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கிறவங்கெல்லாம் ரெய்டு விட்டு அச்சுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறைக்கும் ஈடிக்கும் மத்திய அரசாங்கத்துடைய ஏஜென்சி என்று சொல்லி அடையாளப்படுத்துறீங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சி என்ன பண்ணாலும் அனுமதி கொடுக்குது, ஆனால் எதிர்கட்சிகளுக்கு அனுமதி கிடையாது. அதனால் எதுக்கு எதுக்கோ அனுமதி தரீங்க, இந்த போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு பேரணி நடத்த அனுமதி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீதிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டார். அப்போது காவல்துறையானது யாருடைய ஏஜென்சியாக இருக்கிறது, அப்போது ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக இருக்குதா அப்படின்னு கேட்டதும் இல்லாமல் இங்கே பாமகவுடைய பேரணிக்கு அனுமதி கொடுக்காததுக்கு என்ன காரணம்? இல்லை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இதற்கு முன்பாக எதற்குமே வந்து நீங்கள் அனுமதி கொடுக்கலையே அந்த ஒரு மாதத்தில்? அப்படி அனுமதி கொடுத்துருந்தீங்கன்னா எதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்கீங்க, அதற்கான தகவலை வந்து கோர்ட்டில் தெரிவிங்க. ஸோ ரெண்டாவது, ஏன் அனுமதி கொடுத்தீங்க அப்படின்றத அந்த மாவட்ட எஸ்பி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு நீதிரசர் அவர்கள் அதிரடியாக உத்தரவு போட்டுட்டார். எப்போதுமே சரி திமுக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அதனுடைய வருவாயை கெடுத்துக்கொள்வதற்கும் அதனுடைய பேரை கெடுத்துக்கொள்வதற்கும் யார் ஒரு பேரணி நடந்தாலும் யார் ஒரு போராட்டம் நடத்தினாலும் அனுமதி கிடையாது. ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் போய் தான் அனுமதி வாங்கி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி பாமக பொறுத்த வரைக்கும் முழு நிலவு பேரணி, முழு நிலவு திருவிழா, சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லிவிட்டு மகேந்திர பல்லவனுடைய விழாவை முன்னெடுக்கின்ற பொழுதும் பாமகவினரா கொடுக்கூடாது கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுப்பது கிடையாது. இரண்டாவது, என்எல்சி நிறுவனத்துக்கு எதிராக பாமகவின் போராட்டம் நடக்கின்ற பொழுது அன்றைக்கும் அனுமதி கிடையாது. இது மாதிரி மக்கள் சார்ந்த விஷயங்கள், கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள், இப்படி போராட்டம் நடத்துகின்ற போதெல்லாம் தமிழக காவல்துறையானது அனுமதி கொடுப்பது கிடையாது. இதெல்லாம் நீதிரசர் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் வச்சுருந்து பார்ப்பொழுது, அதனால தான் மராத்தான் ஓடுவதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறீங்க,
நடைப்பயிற்சி போவதுக்கெல்லாம் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கிறது. ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் அனுமதியா? மது, போதைப் பொருள், கஞ்சாவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரம். ஆனால் இதே தமிழக அரசாங்கம் தான் சொல்லுது, டாஸ்மார்க்கில் புதுசாக குடிக்க வரவனோ இல்லை தொடர்ந்து குடிக்க வரவனையோ சந்தித்து ஏண்டா பாவி குடிக்க வர, குடிக்கிறதுனால கெட்டு போகிற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ்மேன் வந்து குடிக்க வரவனை மனம் திருந்த வச்சு இனி குடிக்க மாட்டேன்னு போயிட்டாங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போதைப் பொருள் அடிமையிலேருந்து திருத்தினானோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கப் பரிசு கொடுப்போம் அப்படின்னு நம்ம அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொல்கிறாரு. சேல்ஸ்மேன் வந்து பாட்டில் விற்க பார்ப்பானா இல்லை வரவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பானா? இது என்ன சாராய கடையிலே இருந்துக்கிட்டு கவுன்சிலிங் பண்ணுறதா? ஸோ நம்முடைய முத்துசாமி அமைச்சரை பொறுத்த வரைக்கும் நேற்று கூட சொன்னாருங்க, எங்களுடைய எண்ணமெல்லாம் மது விற்பனையை அதிகரிப்பது கிடையாது, மது விற்பனையை குறைப்பது தான் எங்களுடைய இலக்கு, மதுக்கடையை படிப்படியாக மூடுவோம், அதே மாதிரி புதிய குடிகாரர்கள் யாரும் வந்து குடிக்கு அடிமையாகக்கூடாது, அது தடுப்பதற்கு நிறைய கவுன்சிலிங் வச்சுருக்கோம், கடைக்கு வரவங்கிட்டேயே வந்து கேன்வாஸ் பண்ணி நாங்கள் குடியை நிறுத்த போகிறோம் அப்படின்லாம் சொன்னவர் இன்றைக்கி பாமக அதுக்கு எதிராக பேரணி போதுன்னா அனுமதி கொடுக்கல. அதனால தான் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கானதா காவல்துறை இல்லை ஆளுங்கட்சிக்கானதா, பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரமரியாக கேள்வி கேட்டிருக்காங்க. தீபாவளி நெருங்கி வருது, மதுக்கடையில் இலக்கு வச்சுருப்பாங்க, அதை பற்றி தான் நம்ம அமைச்சர்கிட்ட கேட்டாங்க. நாங்கள் மது விற்பனையை குறைக்கத்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்பக்கட்டு கட்டுறாரு. தீபாவளி நடந்து முடிந்த பிறகு தெரியும் பாருங்கள் எத்தனை கோடிக்கு இந்த தீபாவளியின் போது மது விற்றுருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ ஒரு தலைமுறை அல்ல, ரெண்டாவது தலைமுறையும் அந்த மதுவினால் ஒட்டுமொத்தமாக அழிந்து போய்விட்டது தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சமூகமும். ரெண்டாவது வந்து சனாதனத்துக்கு எதிராக நம்ம உதயநிதி அவர்கள் பேசி போட்டார். ஆர்எஸ்எஸும் இந்து முன்னணியும் அவங்க மீது வழக்கு தொடுத்திருக்கிறது, எப்படி ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு சனாதனத்தை அழிப்போம் ஒழிப்போம் என்று பேசலாம், அதனால் பதவி பிரமாணம் ஏற்றவர் இப்படி பேசக்கூடாது, ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வயலேட் பண்ணிட்டார், இவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஸோ அந்த வழக்கு விசாரணையானது விசாரணைக்கு வந்தது. நீதியரசர் அனிதா சுமந்த் முன்பாக அப்போது திமுக வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் ஆஜரானார். நான் பாருங்க, ஒரு மதத்துக்கு எதிராக பேசிவிட்டார் என்று இவங்கெல்லாம் முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஒருத்தர் அமைச்சராக இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா என்பதையெல்லாம் முடிவு செய்வது யாருன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர் தான். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு மதத்துக்கு எதிராக பேசிவிட்டார் என்றாலும் கூட ஒரு தனி நபரை பொறுத்த வரைக்கும் அமைச்சருக்கு மீது வழக்கு தொடுக்க முடியாது, அதுக்கு அதிகாரம் கிடையாது. ஒருத்தருடைய மத நம்பிக்கையை வந்து நாம் மதிக்கணும், அதே மாதிரி மத நம்பிக்கை எதிராக இருக்கின்றக்கூடிய கொள்கையும் அவங்களுடைய நம்பிக்கையும் மதிக்க வேண்டும். அதுதானே ஆர்டிகல் 25 சொல்லுது. எப்படி ஒருத்தருடைய மத நம்பிக்கையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறோமோ அது மாதிரி நான் ஏன் நாத்திகத்தை ஏற்றேன் அப்படின்னு சொல்வதற்கும் உரிமை இருக்குதா இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது எப்படி நாம் வந்து ஒரு சனாதனத்தை அழிப்போம் என்று சொல்லிவிட்டார், அவர் பதவியை பிடுங்கணும்னு சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீதியரசர் சேஷசாயி அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, சனாதனத்தில் மக்களிடையே ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிற மாதிரி இருக்கிறது, அதனால் இந்த ஏற்றத்தாழ்வை நாம் களைய வேண்டும் என்று அவரே வந்து சனாதனத்தில் ஏற்றத்தாழ்வு இருப்பதாக சுட்டி காட்டியிருக்கிறார் உச்சநீதிமன்ற நீதியரசர். ஸோ அப்போ ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக நாத்திக கொள்கையை பேசுவது தப்பா? நம்ம நாத்திகம் பேசுகிறோம், ஒருவேளை விருப்பப்பட்டால் நீங்கள் கேட்கலாம், இல்லைன்னா அமைதியாக போயிட்டே இருக்கலாம், அதற்காக அவர் மீது வழக்கு தொடுக்கலாமா, அவருடைய பதவியை பிடுங்கலாமா? ஒன்றுமில்லை, மாதுருபாகன் என்ற ஒரு நாவலை எழுதினார் பெருமாள் முருகன். அப்போது உச்சநீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு என்ன, அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்காமட்டுலாம் படிக்காமட்டுலாம், ஆனால் அதற்காக புத்தகமே எழுதக்கூடாது, அதை விற்கவே கூடாது, கருத்தே தெரிவிக்கக்கூடாது என்று வழக்கு தொடுப்பதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? உனக்கு பிடிக்கலனா போயா அப்படின்னு தானே என் நீதிமன்றம் சொன்னது. அதே மாதிரி குஷ்பு அவர்களுடைய வழக்கில் திருமணத்துக்கு முன்பாக பெண்களுடைய உறவு தொடர்பாக கருத்து தெரிவித்தார்கள். குஷ்புடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், குஷ்பு என்ன பேசுகிறாங்க சொல்லிட்டு காது கொடுத்து கேட்கலாம், ஆனால் குஷ்பு கருத்துக்கு எதிர்கருத்து பொது வழியில் பேசலாம், ஆனால் குஷ்பு பேசவே கூடாது அது குற்றம், வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொல்கிறீங்களே, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று குஷ்பு வழக்கிலும் கூட கருத்துரிமையை நாம் மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்மறையான கருத்துக்கள் இருக்கின்ற போது எதிர்மறையான கருத்துக்கும் அங்கே வாய்ப்பு இருக்கணுமா இல்லையா? ஸோ நான் ஏன் நாத்திகத்தை ஏற்றேன், நான் ஏன் சனாதனத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கணும் அப்படின்னு பேசினேன் அப்படின்றதுக்கான கருத்து சொல்வதற்கு உதயநிதிக்கு உரிமை இருக்கா இல்லைங்களா அப்படின்னு வில்சன் அவர்கள் கருத்து வச்சார். அப்போ நீதியரசரை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டார்னா,
சரிங்க, சனாதனத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, சனாதனத்தை ஒழிக்கலாம், அதற்கு எதிராக பேசுகிறாங்க, ஓகே. இந்த சனாதனம் பற்றியான விஷயங்களை எங்கே படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதரசர் கேட்கின்ற பொழுது வில்சன் அவர்கள் சொல்கிறாரு, எங்கள் இளைஞரணி தலைவரை பொறுத்த வரைக்கும், செயலாளராக அவரை பொறுத்த வரைக்கும், இந்து பனாரஸ் பல்கலைக்கழகமானது மனுஸ்மிருதி புக்கை விட்டது, அதில் படித்து தெரிந்து கொண்டு தான் இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டிலே கலந்து கொண்டார். இன்னொரு விஷயங்க, அந்த சனாதன மாநாட்டில் பல பேரறிஞர்கள் கலந்து கொண்டு ஏன் சனாதனம் அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசினாங்க. அவங்க மீதுலாம் வழக்கு இல்லையே, இவர் மீது மட்டும்தானே வழக்கு. ஸோ இந்து மதம் தொடர்பான புத்தகத்தை படித்து விட்டு தான் அதில் இருக்கின்ற விஷயங்களைத்தான் பொது வழியில் வைத்தாரு. எல்லாருக்கும் பேச்சுரிமை இருக்கா இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது கருத்துரிமையாக. அப்போது நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் தான் நான் நினைக்கிறேன், அவர் தான் சொன்னார் ஒரு விஷயம், காவல்துறையானது தன்னுடைய கடமையை புறக்கணித்திருக்கிறது. எப்போது சனாதன ஒழிப்பு மாநாட்டில் சேகர்பாபு அவர்களும் உதயநிதி அவர்களும் கலந்து கொண்டார்களோ அப்பொழுதே காவல்துறையானது அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை அவங்க மீது நடவடிக்கை எடுக்காமல் தவிர்த்ததன் காரணமாக அவங்க கடமை தவறி இருக்கின்றார்கள். இப்படி காவல்துறை கடமை தவறி இருப்பதனால தான் இப்போது திராவிடத்துக்கு எதிராக ஒரு கூட்டம் போட போகிற, எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல் கேட்டு இன்னொருத்த வந்து நிற்கிறான். ஸோ அன்றைக்கு உதயநிதி அவர்கள் மீதும் சேகர்பாபு மீதும் நடவடிக்கை எடுத்திருந்தா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கூட்டம் போட போகிறோம் வாங்க அப்படின்னு வந்து அனுமதி கேட்பாங்களா உயர்நீதிமன்றத்தில்? அப்போது காவல்துறை வந்து சரியாக செயல்படலை அப்படின்னு மட்டும் சொல்லலை அவர். உதயநிதியும் அதே மாதிரி சேகர்பாபு அவர்களும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டது தப்பு, பேசுனதும் தப்பு, அதனால தான் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்று நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் அன்றைக்கி சொல்லியிருக்கிறார். ஸோ இன்றைக்கி இதே வில்சன் அவர்கள் சொல்கிறாரு, நம்ம உதயநிதி அவர்கள் பேசினது கருத்துரிமை என்று சொல்லுகின்றார். நீதியரசர் தப்பு, நடவடிக்கை எடுத்திருக்கணும்னு அன்றைக்கி சொல்கிறாரு, இப்போ கருத்துரிமையாக. அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு மாநாடு போடுவதாக இருந்தது. என்னென்னா திராவிட ஒழிப்பு மாநாடு போடப்பறம் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதையும் கருத்துரிமை என்ற அடிப்படையில் அனுமதி கொடுத்துருக்கலாமா இல்லையா? ஏன் அனுமதி கொடுக்கல? ஸோ இவங்களுக்கு வேண்டுமானால் எது வேண்டுமானாலும் கருத்துரிமை, இவங்களுக்கு வேணான்னா அவ்வளோதான் பிடிச்சிருவாங்க நெஞ்ச. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பாமக அவங்க அனுமதி கேட்டாங்க பாருங்கள். அந்த விஷயத்தில் நீதியரசர் அவர்கள் வந்து காவல்துறை யாருடைய ஏஜென்சியாக இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஸோ பாமகவுக்கு கருத்துரிமை கிடையாதா மதுக்கு எதிராக பேரை நடத்துவதற்கு? இதுக்கெல்லாம் வில்சன் அவர்கள் வந்து காதில் போட்டுக்குவாரா? ஸோ சனாதன விஷயத்தை ஆர்எஸ்எஸும் இந்து முன்னணியும் அவ்வளோ சீக்கிரமாக விட போகிறது கிடையாது. அதில் நம்ம உதயநிதி அண்ணா அவர்கள் தெளிவாகவே சொல்லிவிட்டார். இந்த பாருங்க, நீதிமன்றத்தில் நான் சட்டப்படி எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், சனாதனத்தை பேசுனது பேசுனது தான், மன்னிப்புலாம் கேட்கவே மாட்டேன், புரியுதா? ஏன்னா நான் கலைஞர் பேரன், ஸ்டாலின் மகன், நான் வந்து திராவிட இயக்கத்தில் இருக்கிறேன், உதயநிதி ஸ்டாலின், நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு நேற்று கூட பேசிவிட்டார். ஸோ மொத்தத்தில் உதயநிதி அவர்கள் வாய் விட்டது எப்படி ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆபத்தாக வந்ததோ அது போல் இவருக்கும் வரும் என்பது எல்லோருடைய கருத்தாக இருக்கிறது. கடைசியில் சேகர்பாபு தரப்பில் வந்து வழக்கறிஞர் ஒருத்தர் ஆஜரானார். அவர் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, அட கோயில் நிலையங்கள் நிறைய பேர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காருங்க, அந்த நிலங்களையெல்லாம் நாங்கள் மீட்டுக்கிட்டு இருக்கிறோம், அவங்க சேகர்பாபு மீது அவதூறு வழக்கு போட்டிருக்காருங்கோ. சேகர்பாபு பொறுத்த வரைக்கும் ஒரு பெருமை மிகு இந்து என்று தாங்க மனுதாக்கல் பண்ணுறாரு, இந்து இந்தாகத்தாங்க அவர் உணர்றாரு. அவர் போய் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டார், ஆனால் அந்த மாநாட்டில் சனாதனத்துக்கு எதிராக அவர் பேசலைங்க. நில ஆகரிப்பாளர்கள் போட்டிருக்கின்ற வழக்குங்க, இதில் முகாந்தரம் இல்லைங்க, இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணுங்க. அதே மாதிரி நம்ம அண்ணா உதயநிதி அவர்களுக்கு எதிராக இருக்கின்ற வழக்கும் சேகர்பாபு அவர்களுக்கு எதிராக இருக்கின்ற வழக்கும் தள்ளுபடி ஆகிறதா கருத்துரிமை என்ற அடிப்படையில்? இல்லை அன்றைக்கி நீதியரசர் சொன்னார் தப்புன்னு, இதுவும் தப்பு தான் என்று அவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை பாயப்போதா? எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.